Hi Kutties, how are you? போன கிளாஸில் தமிழ் ஃபர்ஸ்ட் டெர்மில் பாடம் ஆறு துணிந்தவர் வெற்றி கொள்வர் இந்த பாடத்தை பற்றி நம்ம படித்தோம். அதில் ஹோம்ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சிருப்பீங்களோ. அப்புறம் அதில் ஒரு கவிதை ஒன்று உள்ளது, அது என்ன செய்யணும் நினைவில் வைத்து கொள்ளணும். அது வாழ்க்கை நமக்கு என்ன செய்யணும் பயன்படும். இந்த கவிதை தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி, துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை. அந்த கவிதை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கிளாஸில் பயிற்சி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 37 to 39 வரைக்கும் என்ன செய்ய போகிறோம். பயிற்சி நம்பர் 1, மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? ஆன்சர், ஓர் அறையினுள் உள்ள பெட்டியை தூக்கி வரும் போட்டியே ஆசிரியர் அறிவித்தது. ஓர் அறையினுள் உள்ள பெட்டியை தூக்கி வரும் போட்டியே ஆசிரியர் அறிவித்தது. க்வெஸ்சன் நம்பர் 2, மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? ஆன்சர், பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்ததால் போட்டியில் மாணவர் பலர் பங்கேற்கவில்லை. பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்ததால் போட்டியில் மாணவர் பலர் பங்கேற்கவில்லை. க்வெஸ்சன் நம்பர் 3, கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? ஆன்சர், கவியரசியின் வெற்றிக்கு காரணம் முயற்சியே ஆகும். கவியரசியின் வெற்றிக்கு காரணம் முயற்சியே ஆகும். பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா? 1. இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். 2. ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். 3. நம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். 4. ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். 5. அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. இந்த பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டு எதுப்பாக வரும், ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். இது நம்பர் 1. 2 எது வரும், அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. 3 எது வரும், இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். 4 எது, தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். 5 ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். நம்பர் போட்டுங்க. பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா? இது என்ன பழம்பா? எனவே மாம்பழம். முக்கனிகளில் ஒன்று முதல் பழம் எனது மாம்பழம் எடுப்பாக இருக்கும். எனக்கு மாம்பழங்கள் பல வகைகள் உண்டு. சப்போட்டா மாம்பழம், சேலத்து மாம்பழம், அப்புறம் அல்போன்சா மாம்பழம், அப்படி இந்த பல வகையான மாம்பழங்கள் உண்டு. இப்போ எழுத்துக்கள் பாருங்கோ. போ, ரி, சி, ஆ, இட், இம், தி, ஆ, இர், யா, பே, சா, டி. ஒரு எழுத்தாக கொடுத்துக்காங்க. இந்த எழுத்தை என்ன செய்யணும், போட்டு போட்டு என்ன செய்யணும், சொற்களை உருவாக்க போய்க்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துக்காங்களா? 1, ஆசிரியர். எடுத்துக்காட்டு 1, ஆசிரியர். 2, போ இட்டி போட்டி. 3, பே இட்டி பெட்டி. 4, பேயாயிர் பெயர். 5, பேரிய பெரிய. 6, சாரி சரி. 7, சீரி சிரி. 8, ஆடி அடி. ஆதி சாயாயும் அதிசயம். 9, போயிர் போர். போர்னா என்னது, சண்டையிடுறது. ஆரிசி அரிசி. 10, ஆதி ஆதி. ஆதினா முதல். ஆடி ஆடினா எழுது, ஆடி மாதம். நீங்கள் என்ன செய்யலாம், வேறு எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம், போட்டு பார்த்து எழுதி பாருங்கோ. பக்கம் 38, பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா? அப்போ பூட்டுக்கு சாவி பார்க்குவோமா? முதல் பூட்டை பாருங்கோ. சிலர் எதிர்ச்சொல் என்னப்பா வரும், பலர் வரும். முடியாது எதிர்ச்சொல் என்னது, முடியும். கடினமாக எளிதாக, கடினமாக நினைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதுக்கு எளிதாக லேசாக. அப்படி பொய்,
அது என்னது உண்மை விலகினர் சேர்ந்தனர் இந்த கோட்டை என்ன செய்யணுமோ நிரப்ப வேண்டும் இதை எடுத்து என்ன செய்யணும் எழுத வேண்டும் சிலர் பலர் எனது முடியும் எளிதாக உண்மை சேர்ந்தனர் இணைந்து செய்வோம் மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக துணிச்சல் தயக்கம் மகிழ்ச்சி சோம்பல் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இதில் ஆறு குணங்கள் கொடுத்துக்காங்க நமக்கு என்ன குணம்லாம் வர வேண்டும் இருக்க வேண்டும் துணிச்சல் நமக்கு என்ன செய்ய வேண்டும் தேவை தயக்கம் வேணுமா வாழ்க்கையில் முன்னேற முடியாது தயக்கம் தேவையில்லை மகிழ்ச்சி உண்டும் சோம்பலாக இருக்கக்கூட இருக்கலாமப்பா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பு தேவை தன்னம்பிக்கை வேண்டும் அப்போ நான்கு குணங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கலர் கொடுக்க வேண்டும் நல்ல குணங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வண்ணம் தீட்ட வேண்டும் இந்த மீன்களுக்கு பக்கம் 39 ஒளியோடு விளையாடு இது ஒரு சுழல் அட்டை இதில் வந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களா 10 எழுத்துக்கள் உள்ளது நா இ உ ஆ ஏ த க ப ஆ மா 10 எழுத்து இந்த எழுத்துக்களை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் வார்த்தைகளை உருவாக்க வேண்டும் முதல் எழுத்து நானாக வர மாதிரி ஒரு 10 வார்த்தை அப்படி எல்லா எதுக்குமே ஃபஸ்ட்டு எல்லா எழுத்துக்கள் வர்ற மாதிரி 10 வார்த்தை உருவாக்கணும் என்ன வருது 100 வார்த்தை உருவாக்கலாம் நானாக என்ன செய்யலாம் நன்மை நன்றி அப்படி உருவாக்கலாம் 10 வார்த்தை ஈனாக்கு இலை ஊனாக்கு அப்படி என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஃபஸ்ட் எழுத்து இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் வார்த்தைகள் உருவாக்கிங்க வார்த்தை என்ன செய்ய எழுதி பாருங்கோ கலையும் கைவண்ணமும் இந்த படத்தை பற்றி என்ன படம்பா இது மான் எனது உதிர்ந்த இலைகளை கொண்டு உருவம் அமைத்தல் நமக்கு இலைகள் கிடைக்காட்டாலும் மற்ற நமக்கு வீட்டில் வந்து பயன்படுத்திய மற்றும் உபயோகமற்ற பொருட்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் செய்து மகிழலாம் நம்ம வீட்டில் கிடக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யலாம் விலங்குகள் மட்டும் செய்ய வேண்டாம் பறவைகளும் செய்யலாம் பொருட்களை என்ன செய்யலாம் செய்து நம்ம என்ன செய்யலாம் சந்தோஷமாக இருக்கலாம் செஞ்சு பாருங்கள் என்னப்பா செயல் திட்டம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போன்று தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஏதேனும் 5 பொன்மொழிகள் மற்றும் பழமொழிகள் எழுதி தொகுத்து வருங்க நீங்கள் என்ன செய்யணும் இதே மாதிரி தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பொன்மொழிகளோ பழமொழிகள் சேர்ந்து என்ன செய்யணும் நம்ம நெட்டில் பார்த்து என்ன செய்யலாம் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன செய்யணும் ஆட்டை என்ன செய்யணும் எழுதி வைக்கணும் பக்கம் 35 வாங்க பேசலாம் போட்டி நடந்த இந்த வகுப்பறையில் நீ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் நீ என்னப்பா செய்திருப்ப நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்திருப்பீங்கோ சரி பழு தூக்குதல் போன்ற கடினமான வேலைகளை ஆண் பெண் இருவராலும் செய்ய முடியுமா உனது கருத்து என்ன உங்கள் கருத்து என்னம்மா இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கோ ஆணுக்கு நிகராக அத்தனை வேலைகளையும் பெண்களும் என்ன செய்யலாம் செய்ய முடியும் அது உங்களுடைய கருத்தாக என்ன செய்யணும் இருக்கணும் சரி இந்த பாடம் வந்து பயிற்சி எல்லாமே முடிந்து விட்டது நீங்கள் அழகாக என்ன செய்யணும் இப்போ தந்த நாட்டில் என்ன செய்யணும் குறிப்பேட்டில் தமிழ் குறிப்பேட்டில் நீட்டாக அழகாக எழுதி என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் பாடத்தை என்ன செய்யணும் படித்து படித்து பிழை இல்லாமல் படித்து முடிக்கவும் தேங்க்யூ சில்ட்ரன்